ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைடெக் அர்பன் இன்ஸ்டிடியூஷன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா ஐகாரக்குறுக்கம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதனை பிரித்து எழுத பாருங்கள், ஐகாரக்குறுக்கம் ஐகாரக்குறுக்கம். ஓகேவா, இதோடைய டெஃபினேஷன் பாருங்கள், தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவாகவோ ஒரு மாத்திரை அளவாகவோ ஒழிப்பது ஐகாரக்குறுக்கம் ஆகும். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா, ஐகாரக்குறுக்கம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், என்னன்றதை நான் பேசிக்காக சொல்கிறேன். அதாவது தனக்குரிய, அதாவது ஐன்ற ஒரு சவுண்ட் வந்து எத்தனை மாத்திரை அளவாக ஒழிக்கும் பார்த்தோம்னா, இரண்டு மாத்திரை அளவாக ஒழிக்கும். ஸோ அந்த இரண்டுலேருந்து அது என்னவா ஆகுது பார்த்தோம்னா, ஒன்றரை ஒரு, அதாவது ஒன்றரை ஒன்றுன்ற மாத்திரை அளவாக குறையும் போது, குறைந்து ஒழிப்பது தான் வந்து ஐகாரக்குறுக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், எடுத்துக்காட்டு ஐ வை டை, அதாவது தனித்தனி எழுத்துக்களாக இந்த ஐ சவுண்ட் பொழுது, அதாவது ஐ வார்த்தை வரும்போது, தனி வார்த்தைகளாக வரும்பொழுது அது என்ன அளவாக இருக்கும் பார்த்தோம்னா, இரண்டு அளவாக இருக்கும், மாத்திரை அளவாக இருக்கும், இரண்டு மாத்திரை அளவாக இருக்கும் ஐ வை டைன்னு இருக்கும்போது. ஓகேவா, இதே வந்து ஒரு சொல்லுக்கு இடையிலோ இல்லை முதலிலோ இல்லை கடைசியிலோ வந்து அந்த ஐன்ற ஒரு எழுத்து வரும்போது அது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து அது என்னவாகுதுன்னா, ஒன்றரை ஒன்று என்ற அளவு வந்து குறைந்து ஒழிக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து ஐ வை தைன்றும்போது இரண்டு மாத்திரை அளவாக குறிக்கிறது. இதே வந்து சொல்லின் முதலில் வரும்போது, அதாவது ஐந்துன்ற ஒரு சொல்ல முதலில் வரும்போது அது எந்த அளவில் ஒழிக்கும் பார்த்தோம்னா, இரண்டு மாத்திரை அளவிலிருந்து ஒன்றரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும். ஓகேவா, அதாவது ஐந்துல ஐயன்ற எழுத்து வந்து முதலில் வரதால அதை வந்து இரண்டுலிருந்து ஒன்றரையாக, ஒன்றரை அளவாக குறைந்து ஒழிக்கிறது. அதே மாதிரி இளைஞர், இரண்டாவது சொல்ல பாருங்க, இளைஞர் இதுல பார்த்தோம்னா இ லை. ஓகேவா, ஸோ இரண்டாவது எழுத்து நடுவில் வந்ததால அது வந்து என்னவா ஒழிக்குதுன்னு பார்த்தோம்னா, தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து என்னவா ஒழிக்கும் ஒழிக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒரு மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கிறது. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதே மாதிரி மூன்றாவது சொல்ல பாருங்க, பாரபை. ஸோ இதில் வந்து கடைசி எழுத்தாக இந்த ஐ இருக்கிறது, அதாவது இலையில பார்த்தோம்னா இல் பிளஸ் ஐ லை. ஓகேவா, அதே மாதிரி பாரபையில பார்த்தோம்னா யூ பிளஸ் ஐ. ஸோ இந்த வை வந்து கடைசி எழுத்தாக அந்த சொல்லில் வரதால அது என்னவா இருக்கும் பார்த்தோம்னா, ஒரு மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கிறது. தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து ஒரு மாத்திரையாக குறைந்து ஒழிப்பதால இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஐகாரக்குறுக்கம் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, தனி எழுத்தாக இருக்கும்போது ஐ இரண்டு மாத்திரை அளவாகவும், அதே வந்து அந்த ஐ வந்து சொல்லின் முதல் எழுத்தாக வரும்போது ஒன்றரை மாத்திரை அளவாகவும், அதே மாதிரி சொல்லின் இடையில் வரும்போதோ அல்லது சொல்லின் இறுதியில் வரும்போதோ அந்த ஐ என்ற ஒரு எழுத்து அது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து என்னவாக மாறும் போதுனா, ஒரு மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும். ஸோ இதுவே வந்து ஐகாரக்குறுக்கம் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த டாப்பிக்கோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ.